நேற்று திரு விக்ரமன் அவர்கள் திரு அம்பேத்கர் அவர்களுக்கு எழுதிய கடிதம் படித்த தருணம் மிகவும் பாராட்டுக்குரியது. சரி, விக்ரமன் மட்டும்தான் லெட்டர் எழுதுவாரா? நானும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் திரு காந்தி அவர்களுக்கு சொல்லி பதிலுக்கு. எடுத்து படித்த அந்த லெட்டருக்கிய உருட்டல்களையே மிகப்பெரிய உருட்டல்கள். பல வருடங்களுக்கு முன் எழுதிய அந்த லெட்டர் ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாதுகாத்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்த நாமளே நம்பிட்டு. கமல் சார் அவர்கள் அந்த லெட்டரை படிக்கும்போது வராத அழுகையை முக்கி முக்கி வர வச்ச பார்த்தாரு. நான் கொஞ்சம் கூட வரமாட்டேன்னு சொல்லி கண்ணீர் அங்கேயே நின்றுடுச்சு. அதுக்காக அவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. அடுத்ததாக கமல் சார் விக்ரமன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த வீட்லேயே ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் ரொம்பவும் சோகமாக உணரிய தருணம் எதுன்னு கேட்க திரு விக்ரமன் அவரோட பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருந்திருக்கும். நான் பிரச்சாரங்களுக்கெல்லாம் போகும்போது எதிர்கட்சியினர் என் மீது செருப்புக்களை வீசி எறிவார்கள். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் மறுபடியும் பிரச்சாரம் செய்வேன். அந்த மாதிரி இருந்துச்சு சார் அந்த ராஜாங்கன் டாஸ்கில் என்னோட மனநிலைமை அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் கண்ணீர் மலக்க அழுத வச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நானும் அந்த நேரத்தில் கதிரி கதிரி அழுதன்னு சொல்லி தான் நானும் ஒத்துக்கிறேன். அடுத்ததாக திரு அமுதவனன் அவர்களின் துரோகங்களை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். வாரம் முழுக்க அசீம் அவர்களுடைய நண்பராக இருக்கும் அமுதவனன் வார கடைசியில் கமல் சார் முன்னே அசீமுக்கு எதிராக பேசும்போது அவர் முழு சந்திரமுகியாக மாறிவிடுகிறார். இது பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்ததாக இப்போ ரச்சிதாவை பற்றி பார்த்துடலாம். வாரம் முழுவதும் சைலண்ட்டாக இருக்கும் ரச்சிதா அசீமை பற்றி மட்டும் பேசும்போது அவருடைய அகங்கார முகம் அப்படியே அப்பட்டமாக வெளியே வந்தது. மற்றபடியெல்லாம் ரச்சிதா வந்து சூப்பருங்க, நாமளே நம்பிடலாம். அடுத்ததாக கதிரவன். இவர் சிரித்து சிரிச்சியே ஓட்டு வாங்கி காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கௌரவமாக எடுத்துக்கிட்டு டைட்டில் வின்னர் இவருக்கே கொடுத்துடலாம். ரச்சிதா போக வேண்டிய இடத்துல ஜனனியும் மைனா போக வேண்டிய இடத்துல தனலட்சுமியும் போனது ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம். கமல் சார் அவர்களே நீங்கள் டாப் ஃபைவ்க்குள்ளே வர வேண்டிய ஆள், நீங்கள் போனது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல சொல்லிவிட்டு ஏதோ அந்த கதை விட்டுட்டு இருந்தார். அப்போ ஏன்டா தனலட்சுமியை அமிச்சிங்க? கண்டிப்பாக இது ஒரு அன்ஃபேரான விஷயம்தான் சொல்லி நம்மளால் தோண வைக்கிது. எவிக்ஷனாய் வெளியே போகிற ஒவ்வொரும் வந்து அசீமை பாராட்டிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அவர் கேம் விளையாடுற விதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டி தான் போனாங்க தவிர அவர் யாரும் திட்டுட்டு போகல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அசீமை வந்து கமல் சார் வாட்டி எடுத்தது கொஞ்சம் வருத்தத்துக்குரியான விஷயம்தான். எப்படி அசீமுக்கு எதிராகவும் தனலட்சுமிக்கு எதிராகவும் பல துரோகங்கள் நேற்று நடந்தது. இதை பற்றி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.